ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சுரேஷ் பேசுறேன். இப்போ இன்னைக்கு ஒரு எபிசோடு, நல்ல மனித எபிசோடு, நம்ம கூட இருப்பவர் பாத்தீங்கன்னா அனிருத் அவர்கள். ஸோ இளம் வயது நல்ல மனிதர், வணக்கம் அனிருத். ஸோ வணக்கம் சுரேஷ். ஓகே, தேங்க்யூ ஃபார் கம்மிங். இவரை பத்தி சொல்ல போனா, இவர் வந்து பல என்ஜிஓல இருக்கிறாரு, நூற்று கணக்கான என்ஜிஓல பணி செய்து கொண்டிருக்கிறாரு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, இந்த பேண்டமிக்ல நிறைய பேருக்கு வந்து ஓட்டு பெட்டு கிடைக்காம இருக்கு. அந்த ஓட்டு பெட்டு தென் வாலண்டியர் பண்ணிட்டு இருக்கு. எங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜிஹெச், ஸோ சென்ட்ரல் ஆப்போசிட் இருக்கிற ஜிஹெச்ல வந்து ஒரு வாலண்டியர் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பத்தி தான் நம்ம விலாவரியா கேட்க போறோம். ஹாய் அனிருத், சொல்லுங்க. உங்களோட கொஞ்சம் இன்ட்ரோ கொடுத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லிட்டேன். ஸோ நீங்க கொஞ்சம் விஷயங்கள் சொன்னா நல்லா இருக்கும். ஓகே, என் பேர் அனிருத். நான் வந்து இப்போ எம்பிஏ பண்ணிட்டு இருக்கேன் வேல்ஸ் யூனிவர்சிட்டியில. இப்போ ஸ்ப்ரிங் ஓகே சொல்லுங்க. ஓகே ஓகே, காமன் போங்க போங்க, மேல போங்க. வாலண்டியரிங் எப்படின்னா, 2014 கிரைபா தான் ஸ்டார்ட் பண்ணேன். கண்ணு தெரியாதவங்களுக்கு எக்ஸாம் எழுதுற மாதிரி. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாலேஜ் அப்படி இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு நம்ம குட்டி நம்ம சைடே நம்ம ஹெல்ப் பண்றோம். அவங்க சொல்ல சொல்ல நம்ம எழுதிட்டு இருப்போம். நீங்க நம்ப மாட்டீங்க, அவங்க வந்து ஃப்ளூவெண்டா அப்படி இங்கிலீஷ் பேசுவாங்க. நான் சொல்லுவேன், இல்லங்க கொஞ்சம் கிளப்பிடிக்கா போட்டு நீங்க சொல்லுங்க, நான் எழுத முடியல அப்படின்னு. ஏன்னா அவங்க அவ்வளவு ஸ்பீடா பேசி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, படிச்சதெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு அதுக்கேற்ற மாதிரி கேப்பபிள் இருக்கணும்ல. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விஷயம் கடவுள் கொடுத்துருக்கான். அவங்க ஸ்பீடா பேசுறாங்க, இங்கிலீஷ்ல அவ்வளவு ஃப்ளூவெண்டா இருக்கு, நமக்கு அது இல்லை. ஓகேங்களா? நான் குட்டி குட்டி விஷயத்தையும் அவ்வளவு ரசிச்சாங்க, ஒரு அவ்வளவு சந்தோஷமாவும் இருந்தது எனக்கு. ஏன்னா அவங்க கிட்ட நம்ம நிறைய கத்துக்கிறோம். அடுத்தபடி எப்படின்னா, அசாம்ல, பீகார்ல, கேரளாலாம் ஃபெட் அதிகமா இருந்தது. ஸோ நான் சென்னையிலேருந்தே வாலண்டியரிங் பண்ணேன். 15 காலேஜ் கூப்பிட்டு வந்து இங்கே நிவாரண பொருள்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அங்கே அசாம்க்கு பீகாருக்குலாம் அனுப்புற மாதிரி. அங்கே எப்படின்னா ஃபீல்டு வாலண்டியர்ஸ் இருப்பாங்க, அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு யாருக்கெல்லாம் இப்போ நிஜமாவே வேணும், யாருக்கெல்லாம் அந்த மளிகை சாமான்லாம் தேவைப்படுது அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு. அதுக்கப்புறமா இந்த ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன், நம்ம கருணை உள்ளங்கள் டீம், எகரம், மனிதம் போற்றுவோம், அது மாதிரி டீம்ல எல்லாம் படிச்சிருந்தேன். விவேகானந்தா வந்து இந்த இது இனிஷியேட்டிவ் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. இப்படி ஒன்று இருக்குப்பா, அசாம்ல பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ அவர் கைடன்ஸோட நான் கொஞ்சம் உள்ள வந்தேன். அப்போ வந்து முன்னாடி எல்லாம் என்ஜிஓனா என்னன்னு தெரியாது. என்ஜிஓன்னு தெரியாமே நான் அவ்வளோ வாலண்டியர் பண்ணிட்டு இருந்தேன். 2015 to 2016 அப்போ தான் என்ஜிஓனா என்னன்னு எனக்கு தெரிய வந்தது. ஓகே, அதுக்கு முன்னாடியே நான் வந்து குட்டி பையன் எல்லாம். அனிருத், நீங்க வந்து சின்னதா ஈஸியா சொல்லிட்டீங்க, எவ்வளவு விஷயங்கள் நீங்க பண்ணிட்டே இருக்கீங்க, ரொம்ப நன்றி. நீங்க வந்து அதுக்காக தான் இந்த எபிசோடே வந்து ஒரு நல்ல மனித எபிசோடு. நான் வந்து நிறைய வந்து பண்ணிருக்கேன், ஒரு 8 எபிசோடு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நீங்க 9வது 8வது நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து ஒரு சின்ன சின்ன ஏஜ்லாம் இல்லை, கொஞ்சம் உங்களோட பெரியவங்க, தென் உங்களோட ஒரு 2 பேர் 3 பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் இளம் வயது நல்ல மனிதர், இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ இந்த பாண்டமிக் சிச்சுவேஷன்ல சொல்லுங்க. இல்ல, நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நான் எல்லாரும் சொல்லுவாங்க, ஏன் இந்த சின்ன வயசுல இவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. நான் ஒரே ஒரு கேள்விதான் இதை ஜென்ரலா கேக்குறேன். வயசுன்னு ஒண்ணு இல்லவே இல்லை, உனக்கு பிடிச்சிருந்தா நீங்க அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வயசானதுக்கு அப்புறம் பண்ணாலும் சொல்லிட்டு நீங்க தள்ளி போடுறீங்க. வயசானதுக்கு அப்புறம் நம்மளை பார்த்துக்கிறதுக்கே யாராவது ஒருத்தர் வேணும். நமக்கே சுகரு, பிபி, கொலஸ்ட்ரால் நிறைய வரும். நம்மளை பார்த்துக்கிறதுக்கே நான் பேசுவோம். நம்ம எப்படி ஃபீல்ட்ல போய் ஆக்டிவா ஒர்க் பண்ண முடியும்? சூப்பர் சூப்பர் சூப்பர். நிறைய பேர் நினைப்பாங்க, நம்ம வந்து செட்டில் ஆயிட்டு வந்து பண்ணலாம், நம்ம கிட்ட பணம் வந்தா இருந்தா பண்ணலாம், அப்புறமா வந்து பதவி வந்தா பண்ணலாம்னு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்க வந்து ரொம்ப அருமையா சொன்னீங்க, இப்பவே பண்ணுங்கன்னு பதவி பண்ணிட்டீங்க, ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் என்னன்னா, எனக்கு வந்து நீங்க வந்து இப்ப ரீசெண்டா தான் தெரியும், லைக் வந்து நீங்க வந்து இந்த ஜிஹெச்ல ஒர்க் பண்றீங்க, அத வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க். அதெல்லாமே உங்க உயிரை பணைய வச்சு அதை பண்றீங்க, அதுதான் வந்து பெரிய விஷயமே. சீரியஸா சொல்ல போனா, நானா இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி, அந்த வேலைகள்லாம் பார்க்கவே மாட்டாங்க. அந்த பிபிஇ போட்டு, அந்த உடை போட்டு ஒரு மணி நேரம் கூட இருக்க முடியாது, ஆனா வந்து நீங்க ஒரு 8 hours இருக்கீங்க. அது அந்த விஷயங்கள்லாம் நீங்க பகிர்ந்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லா இருக்கும், ஏன்னா அதை வந்து மெயினா பார்ப்போம். ஸோ அது வந்து அந்த விஷயங்கள்லாம் என்ஜிஓ ஒர்க் பண்றது அதெல்லாம் வந்து அது யார் வேணா பண்ணலாம், பட் இது வந்து ஒரு பெரிய விஷயம். சீரியஸாவே இந்த நல்ல மனிதர் எபிசோட்லயே இத்தனை பேர் நான் எடுத்திருக்கேன், ஒரு உயிரை பணைய வச்சு நீங்க வந்து இந்த வேலையை செய்யறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஆக்ட்ஸ் ஆஃப் சீரியஸாவே. அந்த விஷயங்கள் தான் நான் வந்து உங்களை வந்து
அனிருத் பண்ணலாமான்னு கேட்டதுக்காகவே இதுதான், இந்த விஷயம் தான். ஏன்னா இந்த சின்ன வயசுல கண்டிப்பா பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அந்த விஷயங்களை எங்ககிட்ட வந்து பகிர்ந்து போங்க. அந்த எப்ப வந்து உங்களுக்கு வந்து இப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது, எதனால உள்ள போனீங்க, என்னென்ன விஷயங்களா இருக்கு, இப்ப குறைவாயிடுச்சு, வீக்ல இருக்கும்போது இருந்திருக்கீங்க, அதை கொஞ்சம் பகிர்ந்தோம்னா நல்லா இருக்கும். ஸ்டார்டிங் அதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்றேன், எங்க அப்பா அம்மாக்கு நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இந்த கோவிட் டைம்ல வெளியே போறதுக்கே எல்லாருமே பயப்படுறாங்க, அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. சரி ஓகே கோவிட்ரா வந்து உன் மேல பயம் இருந்தாலும் நான் உன நம்பி வெளியே அனுப்புறேன், ஏன்னா நீ சேஃப்டியா இருப்ப எனக்கு தெரியும் சொல்லிட்டு நம்பி அனுப்புறாங்கல்ல. ஸோ நம்பிக்கைக்கு தேங்க்ஸ் நான் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நீ நல்லா பண்ணு ஆனா தப்பான வழிக்கு போகாத அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. நான் வந்து நல்ல வழியிலே போவேன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு, அந்த நம்பிக்கையை நான் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது இல்ல. ஸோ இப்போ என் வயசுல இருக்க பசங்க கெட்ட பழக்கத்துல வாங்கிட்டாங்க. ஸோ நான் நல்லது பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஸோ நான் அவங்க கொடுக்குற ஃப்ரீடம் மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அது நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அவங்க மூலியமா தான் இப்போ ஜென்ரலா நான் வந்து கோவிட்க்கு நான் பார்த்துட்டு இருந்தேன், பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நம்ம வென்டிலேஷன் ஓட்டு நான் ஓட்டு பெட்ல அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஜிசிசியில வந்து கூப்பிட்டாங்க, நீங்க எங்க டெலிகாலிங் மாதிரி வாங்கன்ட்டு. அங்க போயிட்டு கிளிப்லிங் மாதிரி போன்ல பண்ணிட்டு இருந்தோம். அப்போ எனக்கு தெரியும் வந்து ஹாஸ்பிட்டல்ல வேக்கன்ட் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது என்ன சொன்னாங்கன்னா, இல்ல இல்ல அனிருத் நீங்க வேக்சினேஷன் ஒன்னும் போடல, வேக்சினேஷன் போடாம இங்க வராதிங்கன்னு. சரி வேக்சினேஷன் போடலாம்னு கேட்டேன், உடனே வாங்க போட்டலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ அதுக்கு மத்தியானம் வேக்சின் போட்டு நைட்டே நான் டியூட்டிக்கு போயிட்டேன். ஸோ வேக்சினேஷன் போறதுனால உங்களுக்கு தலைவலிக்குது ஜுரம் வருது அப்படின்ட்டு எனக்கு இந்த எஃபெக்ட் எதுவும் பண்ணல. ஸோ நைட் பார்த்தீங்கன்னா பீக்கான இந்த டைம் கொரோனா ரொம்ப பீக்ல இருக்கு, ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்ல டவர் 3 ல இருந்து டவர் 1 வரைக்கும் அவ்வளவு ஆம்புலன்ஸ் இருக்கு, ஒரு 100 ஆம்புலன்ஸ் ஆகுது இருக்கும். என்னைக்கு கம்மி அதிகமா சொல்லணும் தெரியல, 100 இருக்கும் எப்படியும். அது தவிர கேட்டுக்கு வெளியவும் நிறைய ஆம்புலன்ஸ் அப்போ இருந்தது. ஸோ எல்லா ஆம்புலன்ஸ்லயுமே பேஷண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ வாலண்டியர் நாங்க என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு ஆம்புலன்ஸா போயிட்டு பேஷண்டோட நேம் ஏஜ் சேச்சுரேஷன் எவ்வளவு இருக்கு, தென் இப்போ ஆம்புலன்ஸ் டிரைவர் பேரு, அந்த ஆம்புலன்ஸ் கான்டாக்ட் நம்பர், வண்டி நம்பர் அதெல்லாம் நோட் பண்ணிப்போம். பேஷண்ட்டுக்கு இதுக்கு முன்னாடி வேற ப்ராப்ளம் இருந்திருக்கா, இல்லை பிபி சுகர் அது மாதிரி இருந்திருக்கா, சிடி ஸ்கேனு ஸ்வாப் டெஸ்ட் எல்லா டெஸ்ட் எடுத்துருக்காங்களா, அந்த ரிப்போர்ட்லாம் செக் பண்ணுவோம். தென் டாக்டர் வரும்போது நாங்கள் சொல்லுவோம், இல்லை சார் பேஷண்ட் வரும்போது அவங்களோட கண்டிஷன் இப்படி இருந்தது, இப்போ இப்படி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஓபிசிட்டி நாங்களும் போட சொல்லிடுவோம். இல்லை நீங்கள் வந்து பேஷண்ட்டுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்க, நீங்கள் ஓபிசிட்டி போட்டு வந்துருங்க. ஏன்னா ஓபிசிட்டி போட தான் உள்ள அட்மிஷன் பண்ண முடியும். அட்மிஷனுக்கு நாங்கள் தான் பண்ணணும், அங்கே ஸ்டாஃப் யாருமே இல்லை. நாங்க ஆம்புலன்ஸும் பார்க்கணும், அட்மிஷன் கவுண்டர்லயும் நாங்க தான் இருக்கணும், டெத் என்ட்ரியும் நாங்க தான் பாக்கணும். இந்த பேஷண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா 40-50 அப்படிங்க சேச்சுரேஷன் இருக்கும், ஆக்சிஜன் கூப்பிட்டு வந்துருவாங்க. சோ உடனே நாங்க உள்ள இருந்து ஸ்ட்ரக்சர் எடுத்து வந்து அதுல ஆக்சிஜன் ஃபிட் பண்ணிட்டு பேஷண்ட் அதுல கூப்பிட்டு போயிட்டு அவங்க எங்க சொல்றாங்களோ அங்க கூட்டு போவோம். பேஷண்ட்டுக்கு ரொம்ப சிக்கா இருந்தாங்கன்னா அவங்க டாக்டர் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. நேம் எங்களுக்கு அப்படியே மனப்படம் வைத்து டெக்ஸா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா டாக்டர் கூட சுத்தி சுத்தி எங்களுக்கு சில டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே வரலாம். ஸோ இப்போ ஆம்புலன்ஸ் தான் டார்கெட் பண்ணிட்டோம், ரொம்ப சிக்கா இருக்க பேஷண்ட் முதல்ல உள்ள அமைச்சிருவோம். ஏன்னா நிறைய சிக் பேஷன்ஸ் இருக்காங்க. ஏன்னா இப்போ எங்களுக்கு எப்படின்னா எனக்கே கண் கலங்குற விஷயம் சொல்லுவாங்க தெரியுமா, 100 ஆம்புலன்ஸ் இருக்குது, இப்போ பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸே இல்லை, கொரோனா கம்மியா இருக்கு. இப்போ கொரோனா கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரி ஓகே சந்தோஷப்பட்டாலும் இன்னும் சரி கருப்பு புஞ்சை பிளாக் பங்கஸ் இப்பதான் நியூ கார்மே அப்படின்றாங்க. இப்போ நாளைக்கு 45 கேஸ் கிட்ட வருது. ஸோ அதுக்கு என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, ஏன்னா நான் வந்து எம்பிஏ படிக்கிறேன், மெடிக்கல் ரிலேட்டட் நான் 0, ஒரு நாலேஜ் கூட இல்லை. இப்போ நான் கோவிட்காக உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் சரி ஓகே என்னென்ன டேர்ம்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன் நான். இப்போ எனக்கு கொரோனா பத்தி உள்ள நாலேஜ் இருக்கு, நாளைக்கே ஆகுது இல்ல பிறந்துக்கு ஏதாவது ஆனாலும் இப்போ இப்பவே கேட்டுட்டு இருக்காங்க கால் பண்ணி, அந்த இது மாதிரி இருக்காங்க அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட் குணமாயிட்டாங்க, குணமாயிட்டு வீட்டுக்கு இல்ல தம்பி என்கிட்ட காசு இல்ல அப்படிங்கும் போது ஃப்ரீ ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணி தருவோம். இப்ப நம்ம டீம் கஷ்டம் பண்ணி இவ்வளவு பேர் இருக்காங்க, இவ்வளவு ரத்தினங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஏன்னா ஒவ்வொருத்தர் ஸ்பெஷலா இருக்காங்க, அவங்க அவ்வளவு பண்ணும் போது நம்மளால முடிஞ்சு நம்ம பண்ணக்கூடாது. பண்ணும்போது அண்ணா இது மாதிரி எனக்கு இங்க கேக்குறாங்க உங்க நம்பர் கொடுக்கலாமா அப்படிங்கிறேன், தம்பி அவர் வேலை இருந்தாலும் தம்பி கொடுங்க தம்பி, நான் இல்லனா கூட எங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லைன்னா நம்ம டீம்ல வந்து அவங்க கூட்டு போவாங்க அப்படின்வாங்க. இன்னொரு சைடு என்ன, வென்டிலேஷன் கேஸ் சாதாரணமா உடனே ஷிஃப்ட் பண்ண முடியாது, ஏன்னா அவங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் அவ்வளவு தேவைப்படும், வென்டிலேஷன் பெட்டும் இருக்காது. ஸோ வென்டிலேஷன் பேஷண்ட் வரும்போது ஆம்புலன்ஸ் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்ப்போம் கொஞ்ச நேரம், தென் மேலே பெட் கிடைச்சிருக்கு அப்படிங்கும் போது உள்ள அட்மிஷன் அப்படியே போட்டுட்டு பேஷண்ட் அப்படியே கீழே இருந்து வென்டிலேட்டர் இந்த ஆக்சிஜன் சப்போர்ட்டால மேலே கூப்பிட்டு போயிருவோம், எந்த வார்டோ அந்த வார்டு போயிருவோம். நம்ப மாட்டீங்க நானே மறந்துட்டேன் அந்த பேஷண்ட் அட்மிட் பண்ணிருக்கேன். 2-3 வீக்ஸ் கிட்ட இருக்கும்,
அந்த பேஷண்ட் கூட அட்டர் படிக்கல இறங்கி நடந்து வந்துருக்காங்க. சோ அட்டன் சொல்லிருக்காரு போல, இவரெல்லாம் ஆம்புலன்ஸ்ல இருந்து உங்களை மேல கூப்பிட்டு போனாரு அப்படின்ட்டு. ஆஹ் தம்பி ரொம்ப நன்றிங்களா, நீங்க எல்லாம் இவ்வளவு நடந்துருக்காது நிறைய சொல்லிருந்தாங்க. நான் இல்லைங்க, எனக்கு என்ன சொல்றீங்கன்னு புரியல, நான் நீ வேற நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டேன். இல்லப்பா என் பேர் இது, நான் வந்து முன்னாடி நான் பேச வரணும் இல்லை, என் நல்ல ஞாபகம் இருக்கு, என் பேர் இது, நான் வந்து 2 weeks பிஃபோர் அட்மிட் ஆயிருந்தேன், நீங்க தான் என்ன பண்ணீங்க அப்படின்னா. வென்டிலேஷன் பேஷண்ட் தேங்க் பண்றாரு எனக்கு. எனக்கு வந்து நம்ப முடியல, ஏன்னா வென்டிலேஷன் பேஷண்ட் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்க, சிக்கா இருக்க பேஷண்ட் கொஞ்சம் கூட அரெஸ்ட் ஆயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க, அவங்க ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் பாக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்தா. சோ அவரு அப்படி கை கை இப்படி இருக்குன்னா மேல கை வச்சு ஒரு மாதிரி சொல்றதுக்கு வார்த்தை இல்ல இருக்கு, பட் அவரோட எக்ஸ்பிரஷன் வச்சு கண்டுபிடிப்போம்ல, கண் கலங்குது அவரு. எனக்கா நம்ம தான் இவரை அட்மிட் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா நம்ம நிறைய கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா டூ மந்த்ஸ்ல தௌசண்ட்ஸ் கணக்கான கேஸ் கிட்ட நான் பார்த்திருக்கோம். சோ எனக்கு என்னன்னா வென்டிலேஷன் பேஷண்ட் நடந்து வராது அப்படிங்கறதே ஒரு சந்தோஷம். கண்டிப்பா சம்பாதி நிறைய பேர்கிட்ட ஏதோ ஜாலியா பேசி அதெல்லாம் இல்ல, லைஃப்ல இதுக்கு மேல வேற என்ன வேணும்? கண்டிப்பா ஒரு நீ ஒரு வர்க் பண்ணிருக்க, நான் பண்ணது வந்து அவர் நினைச்சிட்டு லாஸ்ட்ல வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு போறாரு. கண்டிப்பா இவனை பண்ணது கூட சேலரி கொடுங்க கொடுக்காம போங்க அது மாதிரிதான் இருந்தேன், ஆனா இதெல்லாம் தான் எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பினஸ் கிடைச்சது எனக்கு. கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப உடம்பு சரியில்லாதவரு சரியாயிட்டு நடந்து வர்றாரு அப்படிங்கும் போது அது எவ்வளவு பெரிய விஷயம். கண்டிப்பா 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 அது ஒரு மறு உயிர் உயிர் பிழைத்து வந்து வந்து சொல்றாரு தெரியுமா, அதுதான் அந்த மனசுதான், அந்த மனசுதான் வந்து அந்த மனசுதான் நிறைய பேருக்கு வேணும், அந்த மனசுதான் வந்து உங்ககிட்ட இருக்கு அனிருத். அதே மாதிரி சொல்லணும்னு அவசியம் இல்ல, இல்ல தம்பி நான் டிஸ்சார்ஜ் ஆகப்பட சொல்லணும் அவசியம் இல்ல, அவர் சொல்லிட்டு போயிருக்காரு, எனக்கு அதெல்லாம் திருப்தி இருந்தது. சரி ஓகே நம்ம அட்மிட் பண்ணும்போது அவங்க கூட வந்து நீங்க பாத்துக்கோங்க அப்படி சொல்லியிருந்தாங்க, டிஸ்சார்ஜ் ஆகும் போதும் சார் தேங்க்யூ நீங்க இப்படி பண்ணீங்க. அவங்க என்னன்னா ஒரு ஸ்டேஜ்ல டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இல்லங்க, ஏன்னா அப்போ வந்து ஃபுல் பிபி கிட் எல்லாம் போட்டிருப்போம், யாரு என்னன்னே தெரியாது, ஹாஸ்பிட்டல்ல தெரியும் மத்தவங்களுக்குலாம் தெரியும் நாங்க வாலண்டியர்ஸ் அப்படின்ட்டு கிட்ட போடுறதால டாக்டர் நினைச்சாங்களேன்னு தெரியல. தேங்க்யூ நீங்க இருந்ததுனாலதான் சார் இந்த மாதிரி குழைச்சாங்க, இல்லங்க நான் எதுவுமே பண்ணல ஃபுல் அண்ட் ஃபுல் டாக்டர்ஸ் தான் பண்ணாங்க, நான் ஜஸ்ட் இங்க வாலண்டியர் தான் இருக்கேன். ஏன்னா அவங்க ஹெல்த் கண்டிஷனுக்கு அவங்க தான் காரணம் கண்டிப்பா, ஏன்னா அவங்க ட்ரீட்மெண்ட்க்கு எவ்வளவு கோஆபரேட் பண்றாங்களோ அதுக்கு இது மாதிரி தான் அவங்க ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ராமநாதபுரம் ஒரு 15 வாலண்டியர்ஸ் இருக்காங்க, பட் அங்க போக முடியல. எவ்வளவு விஷயங்கள் இருக்கு தெரியுமா, சீரியஸா சொல்ல போனா இத பாக்குறாங்க ஒரு 300 பேர் பாக்குறாங்க வச்சுக்கோங்களேன், உங்களை வந்து கை ஏத்தி கும்பிடுவாங்க. இதுல வந்து நீங்க எத்தனை பேர் உயிர் பிழைக்க வச்சிருக்கீங்க, உயிர் வேல்யூ வந்து உங்களுக்கு அதிகமா தெரியும், இப்ப வந்து கேக்குறவங்களுக்கு இன்னும் அதிகமா தெரியும். சோ நாமளும் எதனா பண்ணலான்னு வந்து ஒரு இளைஞர் சரி ஒரு மேரிட் ஆனவங்க சரி ஒரு ஓல்டு லேடியா இருந்தாலும் சரி ஓல்டு மேனா இருந்தாலும் சரி ஓகே இந்த சின்ன பையன் வந்து எவ்வளவு பண்ணிருக்கான், நாமளும் எதனா பண்ணலாம்னு சொல்லி கண்டிப்பா வருவாங்க. அதுக்குதான் அந்த இந்த நல்ல மனிதர் எபிசோடே. சோ நிறைய பேர் வந்து நிறைய பேர் சொல்லுங்க இப்ப என்னன்னா உங்க அன்பை தேவையான இடத்துல தேவையானவங்களுக்கு காமிச்சிருங்க, ஏன்னா நீங்க அன்பு ஒருத்தர் காமிக்கிறீங்க அவர் வந்து சுலபமா எடுத்துட்டு போயிடாரு, பட் அந்த அன்புக்காக வெளியே அவ்வளவு பேர் இயங்கிட்டு இருக்காங்க. நீங்க நான் சொன்னதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் அப்படியே சிங்க் ஆனீங்க, அன்பை பகிருங்க, ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி ஹியூமனிட்டி காட்டுங்க. ஸோ அதுக்குதான் உங்களை வந்து பேச வச்சிருக்கேன் அனிருத், ஏன்னா வந்து நீங்க வந்து நிறைய பேஷன்ஸ் பார்த்திருக்கீங்க, இந்த பேஷன்ஸ் வந்து உயிர் பிழைச்சி அவங்க சொல்ற வார்த்தைகள் எது தெரியுமா, ஸோ 10,000 crore என்ன எவ்வளவு கோடி கொடுத்தாலும் அந்த வார்த்தைகள் எல்லாம் கண்டிப்பா நம்ம சம்பாதிக்கவே முடியாது. ஆணித்தரமா சொல்லுங்க கண்டிப்பா என்ன வேணும் லைஃப்ல, இதுக்கு மேல எதுவுமே வேணாம். சோ எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்றங்க, உங்க ஃப்ரெண்டு வந்து ஒரு வேலை செய்யறாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நீங்க இல்லைன்னா கூட ஒரு ஷேர் பண்ணுங்க. அத வந்து நிறைய பேர் வந்து பண்றதுக்கு வந்து இருக்காங்க, அதுதான் இங்க வந்து சொல்ல விரும்புறாரு அனிருத்.
என்னன்னா லாஸ்ட் கொஸ்டின், இப்போ ஃபியூச்சர் என்ன பண்ண போறீங்க, எதனா பிளான் வச்சிருக்கீங்களா? ஃபியூச்சர்ல எப்பவுமே நான் ஒரே ஆப்ஷன் இருக்க மாட்டேன், நிறைய பிளான் வச்சிருக்கேன். ஏன்னா சிச்சுவேஷன் எப்படி மாறும் நமக்கு தெரியாது. எக்ஸாக்ட்லி. பேக்கப் பிளான் பண்ணிட்டே தான் இருக்கும். இப்போ நான் ஹெச்ஆர் லைன்ல போயிட்டு இருக்கேன். ஓகே. சோ இந்த ஹெச்ஆர் லைன் தான் ஃபுல்லா போலான்னு இருக்கேன். அதுவரை பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் எனக்கு கிரிமினாலஜில இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஓகே. பட் சில சிச்சுவேஷனால கண்டினியூ பண்ண முடியல. ஓகே. சோ இஃப் பாசிபிள்னா அது நான் படிக்கிறதுக்கு பண்ணிட்டு இருக்கேன். அது படிச்சுட்டு என்ன பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் கரியர் க்ரோத் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் சில இது பாத்தீங்கன்னா இப்போ வாலண்டியரிங் தனியா பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஏதாவது சில குவாரிஸ் இருக்கும், என்ன பண்ணணும்னு ஆசை இருக்கு பட் எப்படி பண்றதுன்னு தெரியல. கிரியேட்டிவ் வந்து செம்மையா பில்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் இவ்வளவு விஷயம் பண்றேன்னு தெரிஞ்சு அவர் தெரிஞ்சு அவங்களே தான் அப்ரோச் பண்ணாங்க. இப்ப எனக்கு அந்த ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த பாண்ட் கட்டிச்சு. ஏன் வயசு பசங்க பண்ணிட்டு இருக்கும் போது நான் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி தான் ஆவேன். உலகத்துக்கு மக்களுக்கு அவ்வளவு நல்லது செய்வான். இப்ப அந்த டீம்ல நான் பப்ளிக் ரிசோர்ஸ் ஆஃபீஸரா இருக்கேன். யூத் சைன் ஃபவுண்டேஷன் அப்படின்ட்டு சங்கர நாராயணன் அப்படிங்கிற எஸ்ஆர்எம் காலேஜ் ப்ரொஃபசர் அவர் ஸ்டார்ட் பண்ணாரு. இப்போ 3 இயர்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த டீம்ல என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நிறைய டீம் இந்த கோவிட்ல நல்லது அவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க. கருணை உள்ளங்கள் அருளானா இருக்கட்டும், விவேகானந்த மனிதம் போற்றுவோம் இருக்கட்டும், உறவுகள் அண்ணா காலித் அண்ணா இருக்கட்டும், என் பாஷா திருவற்றியூர்ல பண்ணிட்டு இருக்காரு, அலி பாஷாப்பா அவரு, தென் யகரம லோகேஷ் அண்ணா, சுரேஷ் நீங்க, அப்புறமா அஸ்வின் நர்ல பண்ணாரு, அப்புறம் நிறைய பேர் நேம் டக்குன்னு வரமாட்டேங்குது எனக்கு, ஸ்டாலின் அண்ணன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் நர்ஸ் அவங்களோட பர்சனல் ஒர்க் இருந்தும் இவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க. நான் பார்க்கும்போது ரெஸ்ட் இருக்காங்க, மார்னிங் இருப்பாங்க, மார்னிங் ஷிஃப்ட் பார்க்கும்போது மார்னிங் ஷிஃப்ட்ல இருக்காங்க, ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்ல இருப்பாங்க, நைட் ஷிஃப்ட்ல இருப்பாங்க. இல்லை மேம் ஹாஸ்பிட்டலே இருக்கீங்க, வீட்டுக்கு போகலான்னு கேட்டா இல்லப்பா, எங்களுக்கு எப்படியும் 1 வீக் அப்புறமா நெக்ஸ்ட் வீக் குவாரண்டைன் கொடுப்பாங்க, அப்போதான் வீட்டுக்கு போனாலும் அவங்க பார்க்க முடியாது, நாங்கள் தனியாக தான் ஹோம் குவாரண்டைன் பண்ணிப்போம். எப்படியா ஜனகதிலேருந்து எங்க பையன் பாப்பா என் பொண்ணு பாப்பா அப்படிதான் பேசுவோம் தவிர நாங்கள் சரியா பேசினதே இல்லை, பார்த்துட்டோம்னா ஆகுதுப்பா, என் பையன் உன மாதிரி தான் இருப்பான், பட் இவ்வளோலாம் பண்ணது இல்லை, நான் என் பையன் கிட்ட உனக்கு சொல்லுவேன் அப்படிலாம் சொல்லிட்டுப்பாங்க. இதெல்லாம் எனக்கு வந்து அவ்வளோ பிளெஸிங்ஸ். ஏன்னா அவங்களுக்கே நான் அவங்க பையன் மாதிரி தெரியல, அந்த டைம் அவங்க பையன் பார்க்க முடியல அவங்களால, அவங்க கண்ணுக்கு அவங்க பையன் நான் இருக்கேன் அப்படிங்கும் போது சரி ஓகே என்னால இல்ல நீங்க கவலைப்படாதீங்க. நான் ஹாஸ்பிட்டல் அவ்வளவு நம்ம வாலண்டியரிங் பண்ணிட்டு இருப்போம், நம்மளே மறந்து ஃபுல் பிளேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்போம், சாப்பிட்டே அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க அந்த டைம்ல. ஸ்டார்டிங்ல ஒரு விஷயம் சொன்னீங்க அனிருத், உங்களுக்கு வந்து யாருமே இல்லைன்னு சொன்னீங்க, லைக் வந்து யாருமே உறவினர்கள் வரலன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஊர் ஃபுல்லா உறவினர்களை வந்து தேடி வச்சிருக்கீங்க. ஸோ இதுக்கு மேல என்ன வேணும்னு சொல்லுங்க. ஸோ இதுவே பெரிய விஷயங்க. ஸோ நிறைய பேரை சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க. ஸோ மென்மேலும் உயரணும், நீங்க நிறைய ஒர்க் பண்ணுங்க. அண்ட் தென் இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ நீங்க ஒரு ஜிஹெச்ல அண்ட் ஓமந்தூர் கிங்ஸ் ஹாஸ்பிட்டல் கிங்ஸ் இன்ஸ்டியூட் எல்லாம் ஒர்க் பண்ணிக்கிறீங்க, இப்போ தேர்ட் வேவ் வரப்போதுன்னு சொல்றாங்க, அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நான் எப்படி இருக்குன்னு தான் கேட்கலாம். ஏன்னா வந்து நீங்க உள்ள இருக்கீங்க, வெளியே இருக்குங்க நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேர் பதட்டத்துல இருப்பாங்க. ஸோ வரப்போது வரப்போது என்ன பண்ணலாம்னு. ஸோ தென் ஒரு அவேர்னஸுக்காக சொல்லுங்க. ஏன்னா அவேர்னஸ்னா லைக் நார்மலா சொல்ற மாதிரி தான், இப்போ செகண்ட் வேவ் வந்தது எவ்வளவு பேர் இறந்துட்டாங்க, தேர்ட் வேவ் எல்லாம் எப்படி இருக்கும்னு டாக்டர்ஸ் எல்லாம் பேசியிருப்பீங்க, டிஸ்கஷன் எல்லாம் பண்ணிருப்பீங்க, அதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ண நல்லா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், ஸ்டார்டிங் வந்து யாருமே வரல, அது மாதிரி சொன்னேன். என்னோட இப்படி நடக்கும் போது வரலனால இப்போ என்ஜிஓஸ்ல நான் அவ்வளவு பேர் சம்பாதிச்சேன். இப்போ நீங்க எனக்கு ஒரு அண்ணாவா கிடைச்சிருக்கீங்க, அது மாதிரி நிறைய டீம்ல நிறைய அண்ணா அக்கா அது மாதிரி கிடைச்சிருக்காங்க. ஸோ அவங்க மூலியமா தான் இதுக்குள்ள வந்தேன், அதனால அவங்களுக்கு மறுபடியும் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். வந்து இப்போ தேர்ட் வேவ் அப்படிங்கிற போது தேர்ட் வேவ் ஆல்ரெடி வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்றேன். ஏன்னா இப்போ நான் ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன், இந்தியாவில 40 பேருக்கு பாசிட்டிவ் இறந்துருக்காங்க அப்படின்னாங்க தேர்ட் வேவ்னால. ஓகே. இல்லை என் ஹாஸ்பிட்டல் மட்டுமே 40 பேர் இறந்துருக்காங்க தேர்ட் வேவ்ல. ஓ, ஸோ இப்போதைக்கு நீங்க ஒன்றும் அந்த அவ்வளோ அவேரா ஒன்றும் வெளியே கொண்டு வரல. ஓகே. இப்போ டெல்டா பிளஸ் வைரஸ் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ 1 வீக்ல இதோட பாதிப்பு இன்னும் அதிகமாயிட்டே தான் வந்துட்டே இருக்கு. ஸோ நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம், மாஸ்க் போடுங்க, சானிடைசர்லாம் யூஸ் பண்ணுங்க, க்ளவுஸ்லாம் போட்டுக்கோங்க, வெளியே போகும்போது பார்த்து போய்க்குவாங்க அப்படின்னு. யார் ஃபாலோ பண்ணுறாங்க சொல்லுங்க. கண்டிப்பாக தேவைக்கு வெளியே போனாங்க. நிறைய பேர் வந்து இந்த லாக்டவுன் போடுறதுனால அவ்வளோ லாஸ் இருக்கு. அதனால அவங்க பிஸ்னஸ் போகிறாங்க, ஆஃபீஸ் போகிறாங்க. சரி சும்மா சரி ஓகே, வீட்லேயே இருந்தால் ரொம்ப தடுப்பாக இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் சொல்லிட்டு ஒரு கும்பலே கிளம்புது. கண்டிப்பாக போகிறாங்களா, சும்மா இருக்காங்க பப்ளிக்ல ஒரே இடத்துல இருந்து அவ்வளோ தேவையில்லாத இன்னொரு
இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருது, ஒரு கூட்டம் அவங்களே உருவாக்கிடுறாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு இம்யூன் பவர் வந்து அதிகமாவே இருக்கு. நீங்க ஓகே கொரோனா என்ன எதுவும் பண்ணாதுன்னு தெரியுமா சொல்லிட்டு போங்க, வீட்டுக்கு நீங்க போறீங்க, அது எண்ட் ஆஃப் த டே நீங்க வீட்டுதான் போறீங்க. வீட்டுல வயசானவங்களும் இருக்காங்க, குட்டி பசங்களும் இருக்காங்க, யாருக்கு எப்படி வரும் தெரியாது. கண்டிப்பா பாத்தீங்கன்னா எல்லா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது என் வயசு பையன் 22-23 தான் இருக்கும், அவன் இருந்து போறான். சோ எனக்கு வந்து அங்க பார்க்கும் வீட்டுக்கு அவன் ஒரே பையன் வேற, அவங்க அப்பா அம்மாக்கு எப்படி இருந்து பையன் ஏதாவது காலேஜ் போனாலோ இல்ல ஸ்கூல் போனாலோ அங்கேதான் இருந்தா அவங்களுக்கு சரி ஓகே நடந்துருக்கான். இந்த கோவிட் டைம்ல அவங்க அப்பா அம்மா அவங்க கூடவே தான் இருக்காங்க, 24 மணி நேரமும் கூடவே இருந்துட்டு தன் கண்ணு முன்னாடியே அவங்க பையன் இருந்து போகும்போது அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். கண்டிப்பா. சோ நீங்க ரெகுலரா ஸ்டார்டிங்ல சொன்னதுதான் நாங்க இப்பவும் சொல்லிட்டு இருக்கோம், மாஸ்க் போடுங்க, மாஸ்க் இங்க போடாதீங்க, இங்க போடுங்க. இது நான் அவர் சொல்றாரு இவர் சொல்றாருன்னு இல்ல, நீங்க எல்லாரும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க கண்டிப்பா. பட் நீங்க இவ்வளவு சொல்லி நீங்க ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க சொல்லிட்டு தேர்ட் வேவ் இனிமேல் வரப்போகுதுன்றாங்க, ஆல்ரெடி வந்துருச்சு அதான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா கண்டிப்பா நிறைய பேர் இருக்காங்க பாதிக்கப்பட்ட ஃபேமிலி கிட்ட கேட்டாதான் தெரியும் அவங்களுக்கே தெரியும் தேர்ட் வேவ்னால தான் அவங்க இறந்து போனாங்க. டெல்டா வைரஸ் பிளஸ் இது என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கு, இதனால தான் இவங்களுக்கு அவங்ககிட்ட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றதுக்குள்ள அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்க துக்கத்துல இருக்காங்க, அவங்ககிட்ட சொல்ல முடியாது. வந்து நம்ம அவேர்னஸ் தான் கொடுக்க முடியும், வேற என்ன பண்ண முடியுது. அவேர்னஸ் கொடுத்தோம் இப்படிதான் இருப்பேன்னு சொன்னா நீ ஒன்ன மட்டும் பாதிக்கல, உன்னை சுத்தி உங்க வீட்டுல இருக்கவங்க உங்க சொந்தக்காரங்க ஏன் நீ அவ்வளவு பெருசா பேசிட்டு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு, அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு நீ ஒன்னு நாள் முடிஞ்சு இதுதான் தரப்போறியா சொன்னாலும் அவனா கொஞ்சம் இதுவா இருப்பான், அவனுக்கு இம்யூன் பவர் ரொம்ப கம்மியா இருந்தா அவனுக்கு எதாவது ஆயிடுச்சுனா. போனவங்களுக்கு சில சிம்டம்ஸ் இருக்கும், ஒரு சைடு மட்டும் தலைவலிக்குது, இம்யூன் இருக்கு, தென் அது மாதிரி நிறைய பிரச்சனை, கோல்டு கொஞ்சம் கம்மியா இருக்கு, ஃபீவர் இருக்கு, அது மாதிரி இருக்கவங்களுக்கு தான் இந்த நியூகார்மைகோசிஸ் பிளாக் ஃபங்கஸ் அதிகமா அஃபெக்ட் ஆகும். இப்போ அவங்களோட இருக்காங்க, இப்ப நான் ஒரு ஆம்புலன்ஸ்ல பாக்குறேன் 5 பேர் இறங்குனாங்க, ஒருத்தர் வந்து ஆக்சிஜன்ல இருந்தீங்க அவருக்கும் பிளாக் ஃபங்கஸ், மீதி 4 பேர் ஸ்டேபிளா தான் இருந்தாங்க அவங்களுக்கும் பிளாக் ஃபங்கஸ். 5 கொரோனா பேஷண்ட் பாத்துருக்கேன் ஹாஸ்பிட்டல்ல, 5 பிளாக் ஃபங்கஸ் அப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன் வராங்கன்ட்டு. எனக்கு சிலதெல்லாம் வந்து அப்பதான் எனக்கு புதுசா பாக்குறேன், கண்ணு ஒரு பக்கம் ஃபுல்லா இங்கெல்லாம் ஒரு மாதிரி இருந்தது. சாதாரணமா இப்ப வீட்டுல பார்த்தாலே ஒரு மாதிரி பேஸ் பண்ணுவோம், அங்க வந்து நம்ம ரியாக்ட் பண்ண முடியாது. நமக்கு அங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் போது நம்ம ஒரு மாதிரி மூந்து சொல்லிக்கிறதோ நம்ம இதுக்கு நம்ம எப்படி பண்ண முடியும் அது. கண்டிப்பா, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனை தான் நம்ம கிட்ட வராங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் வராங்க, ஹாஸ்பிட்டல்ல நம்ம வந்து டாக்டரும் இல்ல எதுவும் இல்ல, நம்ம ஜஸ்ட் வாலண்டியர் தான். வாலண்டியரா இருக்கும் போது நமக்கான சேவை நம்ம செய்யணும், அதே சமயம் நமக்கு என்னென்ன மைனஸ் இருக்கோ அதை வெளியே காமிச்சக்கூடாது. கண்டிப்பா சில பேர் பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கும், சோ நம்ம அவங்க கஷ்டம் படுறாங்க சொல்லிட்டு பார்க்க கூடாது, அவங்க கஷ்டத்தை எப்படி போக்கணும் தான் பார்க்கணும். நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டேன், உங்க வாக் வந்து நிறைய இன்னும் மென்மேலும் பண்ணணும் என்ன சொல்லி இந்த யூடியூப் சேனல் வழியா நான் சொல்ல விரும்புறேன். அண்ட் தென் யாரனா வந்து ஹெல்ப் என்ன சொன்னீங்கன்னா அனிருத் காண்டாக்ட் பண்ணுங்க, அவர் வந்து எப்பவுமே வந்து ஹெல்ப் பண்றதுக்கு இருக்காரு. அண்ட் தென் ஸோ இத்துடன் வந்து இதை வந்து நம்ம இதை முடிச்சுக்கலாம் அனிருத். ஸோ ரொம்ப நன்றி வந்ததுக்கு. ஸோ நிறைய பேர் உங்களை மூலமா வந்து நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ண போறாங்க, அதுக்கு வந்து நீங்க ஒரு முன்வாதம். ஸோ அதனால தான் இந்த நல்ல மனிதர் எபிசோடே உங்களுக்கு கூப்பிட்டேன். ஸோ ரொம்ப நன்றி அனிருத், தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். நன்றி. ஸோ இந்த எபிசோடை இத்துடன் முடிச்சுக்கலாம். So thank you very much இந்த வீடியோவை பார்த்ததுக்கு. thank you, நன்றி, வணக்கம். நன்றி.